வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் 4000 திவ்ய பிரபந்தம் என்ற நூலிலிருந்து பூதத்தாழ்வார் பாடிய அன்பே தகலியா என்ற பாடலையும் அதற்கான முழுமையான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முன்னதாக பூதத்தாழ்வார் இந்த அன்பே தகலியா என்ற பாடலை எழுதுவதற்கான பின்னணி என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, ஒரு முறை திருக்கோவிலூர் என்ற ஊரில் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இந்த முதலாழ்வார்கள் மூணு பேரும் சந்திச்சுக்கிறாங்க. இப்படி சந்திப்பதற்கான சூழலை உருவாக்கி தந்தவர் பெருமாள். ஆக இந்த இறைவனாகிய பெருமாளினுடைய கைங்கரியத்தால் இவங்க மூணு பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. அதாவது ஒருவர் இருந்தால் படுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இடம், இரண்டு பேர் இருந்தால் அமரலாம், மூன்று பேர் இருந்தால் நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் திருக்கோவிலூரில் ஒரு ஆசிரமத்து திண்ணையில் முதல்ல பொய்கையாழ்வார் போய் படுக்கிறாரு. ஒரு மழை நேரம், மழை கொட்டுது. அதே நேரம் அங்கே பூதத்தாழ்வார் வந்து சேர்றாரு. அப்போ ரெண்டு பேர் வந்துட்டால் அங்கே படுக்க முடியாது, உட்காரலாம். அதே நேரம் மூணாவதாக அங்கே பேயாழ்வாரும் வர்றாரு. இப்போ மூணு பேர் வந்தால் அந்த இடத்துல உட்காரவும் முடியாது, நிற்கத்தான் முடியும். அதனால் இருள் நேரம். இப்போது நான்காவதாக அந்த இடத்துல இன்னொரு ஆளும் வந்து நிற்கிறாங்க, அது வேறு யாரும் இல்லை, இறைவன் பெருமாள் தான். ஆக அப்போது பொய்கை ஆழ்வார் என்ன பண்ணுறாருன்னா, வையந்தகலியா என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலை பாடுறார். அப்படி பார்த்து வந்திருக்கிற ஒரு பெருமாள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறார். அதே நேரம் பூதத்தாழ்வார் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அன்பே தகலியா அப்படிங்கிற ஒரு பாடலை பாடி பெருமாளை தரிசனம் பண்ணுறார். அப்போது நம்ம கூட நான்காவதாக வந்து நிற்கக்கூடிய ஆள் இறைவன் தான், பெருமாள் தான் அப்படிங்கிறத உணர்றார். அப்போ அவர் உணர்வதற்கு இந்த பாடலை பாடுறாரு. இந்த பாடலை பாடினதுக்கப்புறம் தான் பெருமாளினுடைய அந்த திவ்ய தரிசனம் அவருக்கு கிடைக்குது. அப்படியான ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. இப்போ பாடலுக்குள்ளே போகலாம். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடு தெரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேர் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான். இப்போ இந்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, அன்பு இது வந்து ஒரு உருவக பாட்டு, முழுக்க முழுக்க பாடல் உருவகத்தாலானது. நம்ம கடவுள் மேலே வைக்கிறோம் இல்லையா அன்பு, அந்த அன்பு வந்து தகழி அப்படிங்கிறார். தகழின்னா என்னென்னா விளக்கு, இந்த அகல் விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து அன்பை வந்து ஒரு விளக்காக உருவகிக்கிறார் பூதத்தாழ்வார். அன்பே தகலியா, அதற்கப்புறம் அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றணும் இல்லையா, நெய் ஊற்றணும். அப்போது அந்த கடவுள் மேலே அவரை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம், அந்த விருப்பம் தான் அந்த அன்பாகிய அந்த விளக்கில் நெய்யாக ஊற்றப்படுகிறது. ஆக அன்பு என்பது விளக்காக அங்கே சொல்லப்படுகிறது. அந்த கடவுள் மேல் வைத்திருக்கக்கூடிய ஆர்வம், அந்த விருப்பமானது நெய்யாக சொல்லப்படுகிறது. இப்போது விளக்கும் வச்சாச்சு, அதே நேரத்தில் நெய்யும் ஊற்றியாச்சு. அதற்கு அடுத்தபடியாக திரி வேணும் இல்லையா, அந்த விளக்கேற்றுவதற்கு திரி வேணும். அப்போ அந்த திரியாக எதை சொல்கிறார்னா, இன்புருகு சிந்தை. அவர் அந்த கடவுளை நினச்சி நினச்சி அந்த இன்பப்படுகின்ற அந்த உருகின்ற அந்த சிந்தையை, சிந்தை என்றால் மனம் நடத்தும், அந்த கடவுள் நினச்சி இன்பப்பட்டு அந்த உருகக்கூடிய அந்த மனம் இருக்குது இல்லையா, அந்த மனத்தையே திரியாக எடுக்கிறார். அந்த விளக்குக்குள்ளே திரியாக போடுகிறார். இப்பொழுது அந்த கடவுளை நல்லா நண்புருகி நல்லபடியாக தியானித்து இப்போது சுடர் விளக்கு ஏற்றுகிறார். அப்போ அந்த ஞானமாகிய அந்த சுடர் விளக்கு ஏற்றும்போது அந்த கடவுள் வந்து தெரிகிறார். அப்போது இந்த தமிழால் பெற்ற ஞானத்தால் அந்த பாடலாம் பாடுறார். அப்படி பாடும்போது அங்கே இருந்த அந்த இருள் நீங்கி வெளிச்சம் கிடைக்குது. அந்த வெளிச்சத்தால் பெருமாளாகிய கடவுளை தரிசனம் செய்கிறார் இந்த பூதத்தாழ்வார். அப்போது கடவுளை வழிபடுவதற்கு நம்முடைய தமிழ் மொழி சிறந்தது அப்படிங்கிறதையும் இந்த பாடலில் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஞான தமிழ் புரிந்த நான் அப்படின்னு பூதத்தாழ்வார் சொல்கிறார். ஆக கடவுளை எப்படியெல்லாம் தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னா, அன்பை விளக்காக வைத்து கொள்ள வேண்டும், அந்த கடவுள் மேலே நாம் வைக்கக்கூடிய அந்த விருப்பத்தை நெய்யாக ஊற்ற வேண்டும், நம்முடைய இனிமையான அந்த மனதை திரியாக மாற்றி ஞானமாகிய அந்த சுடரை, அந்த ஞானம் அந்த அறிவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஞானம், அந்த ஞானத்தை நெருப்பாக வைத்து அந்த விளக்கை ஏற்றுகிறார். அப்போது அவருடைய மனதிலையும்
இருந்த அந்த இருளும் அகன்று அந்த கடவுளுடைய ஒரு வடிவம் அவருடைய கண்ணுக்கு தெரிய வருகிறது அப்படிங்கிறது தான் இந்த பாடல் மூலமாக ரொம்பவுமே சிறப்பான முறையில் சொல்லியிருக்கிறார் பூதத்தாழ்வார். இவர் வந்து திருமாலாகிய பெருமாளை ஐம்பூதங்களினுடைய வடிவாக கண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஐம்பூதங்களின் வடிவமாக கடவுளை பார்த்தவர். அப்படி பார்த்ததுனாலேயே என்னவோ இவரை பூதத்தாழ்வார் அப்படிங்கிற பெயரால் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். முதலாழ்வார்கள் மூணு பேர்த்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ஆழ்வார் தான் இந்த பூதத்தாழ்வார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர்விளக்கு ஏற்றினேர் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்பதாக பாடி பெருமானை வணங்கி பெருமாளினுடைய தரிசனத்தை பூதத்தாழ்வார் பெற்றார் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியுது. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்.